வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபுட் கார்னரில் சாத்தூர் ஸ்பெஷல் செய்து பார்க்க போகிறோம். இது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாத்தூர் செய்க்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு கடலை மாவு தேவை. இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம், பச்சை அரிசி மாவு. இப்போ இது எப்படியே இருக்கட்டும், நம்ம அது தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு 7 காஞ்ச மிளகாய் இருக்கும், நீங்கள் கூட குறை வேணுன்னா போட்டுக்கோங்க. இது ஒரு 7 காஞ்ச மிளகாய் ஜாரில் போட்டுடலாம். நம்ம கையால் 1 கைப்பிடி அளவு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இதை போய் நம்ம மையா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி 1-2 ஸ்பூன் ஊற்றி நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சம் அப்படியே மேலே வித விதையாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். நம்மளுக்கு சேகு இந்த சிவப்பு கலரில் அப்படியே தெரியணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கப்பால் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். இதுக்கு நல்லா கட்டி பெருங்காயமாக நைட்டே ஊற போட்டுருங்க, நல்லா ஊறிடும். அது ஒரு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பெருங்காயம். இது ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சாத ஆயில் தான், 1.5 கரண்டி குழிக்கரண்டியில் ஊற்றிருங்க. நீங்கள் பெரிய கரண்டி இருந்தால் 1 கரண்டி ஊற்றிக்கோங்க. இதில் சோடா உப்பு 1 கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து பெப்பரு அதிகம் வேண்டாம், 1 கால் ஸ்பூன் போதும். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ நம்ம அளந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு இப்படி கரண்டியில் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். நல்லா உப்பு எல்லாமே போய் பார்த்துக்கிறணும். பெருங்காயம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் தான் நம்ம போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம இந்த மாவு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த மாவு அப்படி நடுவில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கீழே விழுகும். இந்த அளவு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த சேகு நல்லா வரும். இப்போ என்ன அடுப்பில் வச்சுருக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆயில் காய்ஞ்சிருச்சு, இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளவு விழுகும். கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப காய்ச்சல்லையும் போட்டுடக்கூடாது, கறியிரும். ரொம்ப அடுப்பை குறைக்கல, மீடியமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த நுரம் அடங்கணும்னு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு மிதந்துக்கிட்டு இது அப்படியே நுரம் அடங்குது. நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கையளவு தான் எடுக்கணும். ரொம்ப மாவு எடுத்து போட்டால் வேகும், ஒரு பக்கம் வேகாது, கட்டி கட்டியாக வந்துடும். நம்ம கரெக்டாக இதே மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு 1 கப்புக்கு நல்லா 1 கால் கிலோவுக்கு மேலேயும் நம்மளுக்கு அந்த சேகு கிடைக்குங்க. அப்படியே நீங்கள் வாயில் போட்டு கடிச்சு பார்த்தாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது ஆறின பிறகு நல்லாயிரும். நம்ம அடங்கினோன்னே எடுத்தாலே கரெக்டாக வரும். நீங்கள் உடனே டேஸ்ட்டு பார்க்க வேணாம், 1-2 நிமிஷம் கழித்து பாருங்கள். எடுத்து வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு பக்குவம் தெரியும். மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டம் வேணால் குறைக்க வேணாம் அடுப்பை. இப்போ நம்மளுக்கு நல்லா மிதந்துட்டு வருது, நம்மளுக்கு நேரம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம கரண்டியில் இப்போ நடுவு போகமாக வச்சு நம்ம இப்படி தான் தேய்ச்சி விட்டோம். இப்போ வந்து இப்படி தேய்க்க போகிறோம். மாவை கரண்டிக்கு வெளியே போக விடாமல் இப்படியும் தேய்க்கலாம்.
நம்மளுக்கு எப்படி தோதா அப்படி தேய்ச்சிக்கலாம். கரண்டின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். தண்ணி மட்டும் நான் சொன்ன அளவு ஊற்றிக்கங்க, கரெக்டாக வரும். நம்ம எடுத்த மாவு கையிலையும் இல்லை கரண்டிலையும் இல்லை, இந்த மாதிரி கரெக்டாக தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதேங்க, நம்ம சாத்தூர் சேகு ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.